ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பர்வின்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருங்குடல் சிறுங்குடல் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை லைட்டாக கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சிறுங்குடலை வந்து சுத்தம் பண்ண போகிறோம். விளக்கு மாற்று குச்சி இல்லை அப்படின்னா கம்பி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த குடலை வந்து அப்படியே சுருட்டி சுருட்டி எடுக்கணும். அந்த வந்து நம்ம வந்து குடலை வந்து அப்படியே திருப்ப போகிறோம். திருப்பணும் அப்படின்னா தான் நம்ம வந்து அதோடைய கழிவெல்லாம் வந்துட்டு நம்ம சுத்தரை வந்து அறவே இல்லாமல் வந்து எடுக்கலாம். இது மாதிரி எடுத்து சுருட்டி வச்சுக்கிட்டு அதோடைய மேல் பகுதியை வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கணும். நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோடைய கழிவு வெளியில் வராது. இது மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழுத்துட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள கழிவெல்லாம் வந்துட்டு அப்படியே வெளியேறிடும். உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஒன்று நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லா குடலையும் வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து இப்போ பெருங்குடலை வந்து நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்கிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக இருக்கக்கூடாது, நல்லா கொதிக்கணும் தண்ணி. எடுத்துகிட்டு நம்ம வந்து சிறுங்குடலெலாம் வந்து அதில் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து இது மாதிரி கிண்டிட்டுக்கோம். இது மாதிரி நம்ம வந்து ஒரு அஞ்சு தண்ணி ஆறு தண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து அதனுடைய கழிவெல்லாம் வந்துட்டு வெளியாகும். நல்லா அலசி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு அஞ்சு தண்ணி அளவுக்கு வந்து நான் ஊற்றி ஊற்றி அலசி நல்லா எடுத்துட்டேன். அந்த குடல் வந்து மரத்து போனாப்புல போயிடுச்சு. இது மாதிரி தான் இருக்கணும். அதுக்கடுத்து பெருங்குடலுக்கு வந்துட்டு அதுக்கும் தண்ணி வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். தண்ணியில் வந்து போட்டுட்டு இது மாதிரி ரெண்டு தடவை கிண்டையில் அந்த தோல்லாம் வந்து ரிமூவ் ஆகணும். அப்போ தான் வந்து சரியான பக்குவம். அதை வந்து பச்சை தண்ணியில் போட்டுட்டு நம்ம வந்து எடுக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இது மாதிரி பிக்க வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து தண்ணியில் போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக எடுத்துருங்க, இல்லைன்னா மரத்து போனாப்புல போயிடும். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் வந்து நல்லா சுடுதண்ணியில் வந்துட்டு ரெண்டு தடவை அலசிட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து சிறுங்குடல் பெருங்குடல் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. ஈஸியாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.